வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரம்பரை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் சீஸ் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சேர்த்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாங்க. நான் ரெண்டு ஆனியன் இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சால்ட் வந்து நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும், உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், கஞ்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சால்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேங்க. ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதுவும் ஒரு நிமிஷம் வதக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கூடவே பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆர்கான்ஸோ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா பெப்பர் தூளும் சில்லி தூளும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாசுலா சீஸை ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இது குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும். நம்ம இதை டிஃபன் பாக்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டில் மோசலா சீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் முடிஞ்சுது. இதிலே நம்ம கொஞ்சம் வெண்ணெயை, ஒரு ஸ்பூன் வெண்ணெயை நம்ம இந்த மாதிரி தடவிட்டு அப்படியே நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. அது மட்டும் இல்லாத குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட்டர் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பசங்களுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. தவாவில் போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள் வீடியோ உங்களை மச்சிருந்தால் லைக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்பில் எடுத்து மறந்துடாதீங்க.